இந்த பிரம்மாண்டமான இயக்குனர் அந்த படத்தில் இப்போ முதல் முதல் நான் நடிச்சிருக்கேன். அதை தாண்டி கமல் சார் 7 பிறப்பெடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் 6 வயதிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் அடங்காமல் உழைக்கும் ஒரு அற்புத கலைஞர். அவருடைய படத்திலையும் இப்போ தான் முதன் முதல் நான் நடிக்கிறேன். ஸோ ஒரு மகிழ்வான தருணம். இந்த சைடு ஜெயிலர், இந்த சைடு விக்ரம், இந்த சைடு ஜவா, இப்படி முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி அனிருத், அந்த வகையில் உலகம் லெவலுக்கு தெரிய அறியப்பட்ட சுபாஸ்கரன் சாருடைய தயாரிப்பு பெரிய அளவு பங்கு அன்பு. ஒரு எளிய மனிதர்கள் இடத்துலேருந்து மேலே வந்த ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு, இப்படி பன்முக ஆளுமைகள் கொண்ட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கலைஞன் தானே தம்பி, ஒரு ஆசை இருக்கும். அந்த வகையில் என் தகுதிக்கு ஏற்ற, எனது திறமை என்று நம்பப்படக்கூடிய, அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டரு, பர்ஃபார்ம் ஓரியன்டு. அது படத்தில் நிச்சயமாக அந்த கேரக்டர் பேசப்படும். ஸோ அந்த வகையில் நடிக்க தெரிந்த இயக்குனரில் சங்கர் சார் இல்லையா? ஸோ நடிக்க தெரிந்த இயக்குனர் அப்படின்றதுனால அவர் அழைத்த பொழுது மகிழ்ச்சி, அழைத்து நடிக்க சொன்ன பொழுது மகிழ்ச்சி, நடித்து முடித்த பிறகு டப்பிங் பேசுகிற பொழுது மகிழ்ச்சி, அந்த டப்பிங் பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகளுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எகைன் வந்து சார் இது நினைச்சார்னா இந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட ரீடப் பண்ண வச்சார். ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. நானும் அர்ஜுன் சார் சேர்ந்து போய் தான் வச்சோம். அர்ஜுன் சாருக்கும் சங்கர் சாருக்கும் இணை புரியாத பந்தங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஆமாம், ரெண்டு பேரும் போய் வச்சுட்டு வந்தம்பி. ஆமாம், சரி, நன்றி. முதல்ல பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த நாட்களுக்காகத்தான் இவ்வளவு நாளாக காத்திருந்தோம். இசை வெளியீட்டு விழா, எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவருடைய இந்தியன் படத்தினுடைய பாகம் 2 இசை வெளியிட்டு விழா, நடிப்பில் ஒரு பிரம்மாண்டம், இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம், இந்த மாதிரி மொத்த பிரம்மாண்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு படைப்பு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், பேன் இண்டியா மூவி அவ்வப்போது அடுத்த மாதம். ஸோ அதற்காகத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி உலக நாயன் அவர்களுடைய ரசிகர்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் 1 வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சோ, அதே மாதிரி இந்தியன் 2 மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதற்கான தேசிய விருதும் இப்போவே எழுத வைக்கப்பட்டு இருக்கும், எங்கள் ஆண்டவருக்கும் சரி உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்குமே. ஸோ அதனுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு தான் வந்திருக்கோம். நான் கமல் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது, சொல்லிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் அங்கே கேட்ட மாதிரி தான், 60 செகண்டில் கமல் சாரை பற்றி சொல்லுங்க அப்படின்னா, நற்பணி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் உலகத்திலேயே உலக நாயன் அவர்கள். 6 வயதில் திரைத்துறைக்கு வந்து 65 ஆண்டுகளும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரே நடிகர் உலகத்திலேயே உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். 1986 ஒரு நடிகனுக்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு 100,000 பேருக்கு மேலே மாநாடு நடத்தி காமிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கு கோயம்புத்தூரில். அப்புறம் வந்து 1982 ஒரு படம் தொடர்ந்து 4 திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகி 4 திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் உலகத்திலேயே உலக நாயன் அவர்கள். சனம் தேரி கசம், வாழ்வே மாயம், சகலகலா வல்லவன், 3 முறை எல்லாமே 200 நாள். சனம் தேரி கசம் மட்டும் 365 நாட்களுக்கு மேலே. அதே மாதிரி அமெரிக்காவில் முதலாக சவுத் இண்டியன் மூவி ரிலீஸ் ஆகி 12 திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி முதல் சாதனை படைத்ததும் உலகநாயகன் கமல் சார் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படம். அதிக நாட்கள் அதிக காட்சிகள் முதல்ல திரையிடப்பட்டதும் தசாவதாரம் திரைப்படம். கிட்டத்தட்ட 56 ஷோ முத மாயாஜாலில். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற 19 ஃபிலிம்ஃபேர் விருது, 3 நந்தி விருது, 4 தேசிய விருது, சிவாலியே, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், டாக்டரேட்டு, இப்படி இதுக்கப்புறம் வந்து விருதுகள் வந்து அவருக்கு தான் இயங்குது. விருதுகள் வந்து ஃபிலிம்ஃபேர் விருதே வேண்டாம், வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு விருதை ஒதுக்கி வச்ச ஒரு மாபெரும் கலைஞன், அப்பேற்பட்ட கலைஞனுடைய ரசிகன் சொல்லிக்கிறதுல எப்பயுமே எங்களை போல கமல் ரசிகர்களுக்கு கர்வமும் சரி திமிரும் ஜாஸ்தி. அதை நான் எப்பவுமே வெளிப்படையாக சொல்லுவேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமல் எங்கள் ஃபேமிலியே டைஹார்ட் ஃபேன், கமல் சாருடைய ஃபேன். ஸோ இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம்.
பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த மாதம் 7ஆம் தேதி இந்தியன் 1 ரிலீஸ் ஆகுது. அதுவும் பிரம்மாண்டமான கோலாகலமான ஒரு திருவிழா வந்து நான் ஒரு தியேட்டரில் எடுத்து நடத்த போகிறேன். இந்தியன் ட்ரூப்பு மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பிரம்மாண்டத்தை கொண்டாட போகிறோம். ஸோ இந்த ஃபுல்லாக இந்த மந்த்லேருந்து செலிப்ரேஷன் தான், உலகநாயகன் அவர்களுடைய செலிப்ரேஷனுடைய வாரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். என்னப்பா சொல்லுங்கள். நம்ம தயாரிப்பாளருக்கும் நன்றி, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், அங்கிட்ட அண்ணன் ரெட்ஜாயின் அண்ணன் எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்க காத்திருக்காங்க. அதை திரையில் பார்க்க நாங்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். என்னப்பா அதே தானா? அதே தான், அதே தான், அதே தான். இதுக்கப்புறம் என்னுடைய அட்ராசிட்டியை நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. ஏற்கனவே எப்படி விக்ரமுக்கு வந்து ஒன்ஸ் மோர் யாருமே கேட்காம நான் மட்டும் எந்திரிச்சு நின்று கேட்டு பழையபடி ட்ரெய்லர் போட சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த தடவை ஏதாவது ஒன்று பண்ணுவேன், அட்ராசிட்டி பண்ணுவேன். ஸோ இது ஒரு ரசிகனாக, கோடான கோடி ரசிகனாக நானும் உள்ளே உட்காந்து பார்க்கறதுல மிகப்பெரிய சந்தோஷம். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல்.